ஆனந்த மனிதர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக கொரோனா தொடர்பாக பல நாடுகள் ஆய்வுகள் மேற்கொண்டு வர இந்த நேரத்தில் இந்தியாவும் அதில் விதிவிலக்கல்ல. இந்தியா இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்களும் அதனுடைய நிபுணர்களும் வல்லுநர்களும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க. அந்த ஆய்வுகள் எதன் அடிப்படையில் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இது எங்கே தொடங்குச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதனுடைய தாக்கம் எத்தனை நாளைக்கு இருக்கும், இந்த ஊரடங்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்தணும், சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோமா, அல்லது மீண்டும் இது எப்படி தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்போது மிக முக்கியமான ஒரு தகவலை வந்து இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகம் மற்றும் மிக முக்கியமான அறிவியல் வல்லுநர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் மழைக்காலத்தில் இந்த கொரோனா பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனாவினுடைய இரண்டாவது கட்டம் அல்லது ஒரு செகண்டா ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கான இரண்டாவது அலைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க எச்சரிக்கையாக கொடுத்துருக்குறாங்க இந்திய அரசிற்கும் இந்திய மக்களுக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை பத்தி உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி நகரத்தில் இருக்கக்கூடிய ஷிவ் நாடார் பல்கலைக்கழகத்தினுடைய கணிதவியல் துறை பேராசிரியர் சமித் பட்டாச்சாரியா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தினமும் புதிது புதிதா பல பேரை வந்து இந்த கொரோனா வைரஸ் தகிக்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரே வழி நாம நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது மட்டும்தான். ஸோ எப்படி இந்த ஊரடங்கையும் எப்படி இந்த தனிமைப்படுத்தலையும் நம்ம பின்பற்றுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே மே 3 வரைக்கும் இந்த ஊரடங்கு அறிவிச்சிருக்கிறதன் காரணமாக இந்த கொரோனா பரவல தாக்கம் ஓரளவு நிச்சயமா குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத ஒப்புக்கொள்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குறைந்திருக்கக்கூடிய இந்த கொரோனாவுடைய பரவலானது அடுத்த சில வாரங்கள் அல்லது மாதங்கள்ல மேபி திரும்பவும் அதிகமான மக்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் தெரிவிக்கிறார். இவர் வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்றாரு, அதாவது இரண்டாவது அலையாக இது மீண்டும் நம்ம நாட்டுக்கு வரலாம். இவர் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஒரு மாதங்களை வந்து வலியுறுத்தி சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இது வந்து ஒரு மழைக்கால சீசன் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் ஆனது மீண்டும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த காலம் அப்படிங்கிறது செகண்ட் வேவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அது என்ன எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இந்த சமூக ஊரடங்கை நாம சரிவர பின்பற்றணும் அப்படின்னா நம்மளால இதுல இருந்து ரொம்ப எளிமையா தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஐரோப்பா மற்றும் சீனா போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில உதாரணங்களை நமக்கு சுட்டி காட்டுறாரு. அது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏற்கனவே அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வந்திருக்கிறாங்க, அந்த ரெக்கார்ட் கண்டிப்பா அந்த நாடுகள் இருக்கு. ஆனா அப்படி மீண்டு வந்தவங்களுக்கும் இந்த கொரோனா தொற்று திரும்ப ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு அவங்க கிட்ட இருக்கு. ஸோ மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கறதுனால நம்மளால சும்மா இருந்துட முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் சரியானாலுமே கூட அவர்களுக்கு இரண்டாவது முறை இந்த கொரோனா தாக்காது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க சமூக இடைவெளியை பின்பற்றுகிறீங்களோ, எந்த அளவுக்கு ஊரடங்கு நீங்க கடைபிடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பட்டாச்சாரியா. ஸோ சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த இரண்டாவது அலைக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே போல தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கப்படாதன் காரணமாக அறிகுறிகள் இருந்தாதான் போய் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம எல்லாருமே செக் பண்ணுங்க, அதான் ரொம்ப அவசியமான விஷயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தையும் பதிவு பண்ணிருக்காரு. ஸோ சமித் பட்டாச்சாரியா சொன்ன இந்த கருத்தை பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தினுடைய அறிவியல் பேராசிரியர் ராஜேஷ் சுந்தரேசனும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பும் போது பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே நம்முடைய பயணங்களை மேற்கொள்ளுவோம், மக்கள் கூட புழங்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த நேரத்தில் இது மீண்டுமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இயல்பான நேரத்துக்கு நம்ம திரும்பும் போது இந்த கொரோனா வைரஸ் மீண்டும் புத்துயிர் பெறும், அப்போ ஒரு செகண்ட் வேவா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா இதே போல ஒரு சினாரியோவை சீனாவும் பார்த்துருக்காங்க. அவங்களும் ஊரடங்கெல்லாம் தளர்த்துட்டு ரெகுலரான ஒரு லைஃபுக்கு உள்ள போகும்போது மீண்டுமே இந்த கொரோனா பாதிப்பு வந்து அவங்க உறுதிப்படுத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம சீனா கிட்ட வந்து இதை கத்துக்கணும், சீனாவும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கிறதுனால நாம ஒரு முன்னெச்சரிக்கை நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ராஜேஷ் சுந்தரேசன் அவர்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம கையில இருக்கிறது இந்த ஊரடங்கு காலம் தான். இந்த ஊரடங்கு காலத்துல நாம இந்த கால அவகாசத்தை ரொம்ப தெள்ள தெளிவா சரியா பயன்படுத்தணும். என்னென்ன பண்ணணும், எங்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஆபத்துகள் இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டா இருக்கோ, அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அறிகுறியின் அடிப்படையில சோதனை பண்ணாம எல்லாருக்குமே பண்ணணும். இரண்டாவது, பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக தனிமைப்படுத்தணும். மூன்றாவது, எப்படியாவது தடுப்பூசி விஷயத்துல கவனம் செலுத்தி இந்த தடுப்பூசி மருந்தையும் கண்டுபிடிக்கணும்.
சோ இந்த நேரத்துல நாம இந்த மூன்று விஷயங்களை ரொம்ப அடிப்படையாகவும் ரொம்ப தீவிரமாகவும் செயல்படுத்தணும் அப்படிங்கறத மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. சோ எப்படி நாம இந்த ஊரடங்கை வந்து விலக்கிக் கொள்ள போறோம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஏன்னா அது ரொம்பவே கடினமான ஒரு முடிவா தான் இருக்கும். ஏன்னா ஊரடங்கை நம்ம திருப்ப பெற்றுட்டோம் அப்படின்னா திருப்பி மக்கள் புழக்கம் அதிகமாகும். மக்கள் புழங்க புழங்க இதனுடைய நோயினுடைய தீவிரமும் மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த முடிவு எப்படி எடுக்க போறாங்கிறது தெரியல. அதே போல மழைக்காலங்களில் இயல்பாகவே காய்ச்சல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக மக்களை தாக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ மழைக்காலத்தில் இந்த வைரஸ் ஆனது மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதை நாம எப்படி சமூக உறவுகளை பின்பற்றுறோமோ ஊரடங்கு கடைபிடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு. சோ ராஜசுந்தரேசன் அவர்கள் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமும் மும்பையில் இருக்கக்கூடிய டாடா அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்திய ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக செகண்ட் வேவ் அப்படிங்கிறது இந்த கொரோனா தொற்றால நிச்சயமா வரப்போகுது. அந்த நேரத்துல நாம சரியான ஒரு ஊரடங்கையோ அல்லது தனிமைப்படுத்துதலையோ இப்போது போலவே பின்பற்றாம இருந்தோம் அப்படின்னா நம்மளால கையை மீறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொது சுகாதாரமே இப்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ பொது சுகாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கிறாரு. சோ செகண்ட் வேவ் அப்படிங்கிறது வருமா, இந்த மழைக்காலத்துல கொரோனா மீண்டும் பரவும் சொல்றாங்களே, அதற்கு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அரசுகள் கைகோர்த்து செய்ய போவது என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் முன்னாடி எழுந்துகிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். இந்த நேரத்தில் போடப்பட்டக்கூடிய ஊரடங்கை முழுமையாக பின்பற்றி, தனிமைப்படுத்துதலை அதிகமாக பின்பற்றி, எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் மேலும் சோதனைகள் நடத்தி, பொதுமக்களுக்கும் மிக முக்கியமாக அறிகுறிகளே இல்லைனாலும் பரவாயில்ல அவர்களுக்கும் சோதனை நடத்தணும் அப்படிங்கிற இவர்களுடைய முடிவினை அரசு நிச்சயமா பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த கொரோனாவினுடைய இரண்டாவது பரவல் அல்லது இரண்டாவது அலை என்று சொல்லப்படுவது எந்த அளவிற்கு நடக்கும் அல்லது எந்த அளவிற்கு நடக்காமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிச்சயமா ஆராய்ந்தாகணும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தலைப்பில் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.